இன்று நாம் உடலுக்குள் நாம் எந்தெந்த குணங்களை எடுக்கின்றோமோ அசுர குணங்கள் கொண்டு தாக்கும் உணர்வுகள். இங்கே வரப்போம்போது ராவணன் இந்திரலோகத்தையே தனக்குள் அடிமைப்படுத்தி இந்திரனையும் சரி விஷ்ணுவும் சரி சிவனையும் சரி இவன் அடக்கி ஆட்சி பெறுகின்றான். ஆக இதை போல இன்று மனிதனாக இருக்கும் இந்த உடலில் எல்லாவற்றையும் அடக்கிட வேண்டும் என்று மற்றொன்றை கொன்று புசிக்கும் உணர்வு இவன் உடலுக்கு சென்றபின் இதன் உணர்வின் தன்மை கொண்டு இங்கே மகிழ்ச்சியோடும் அந்த இந்திர சக்திகள் அனைத்தும் வருகின்றன. உதாரணமாக இந்து லோகத்துக்குள் கன்னி பெண்கள் ஆக நடனமாடி இந்த லோகத்தை மகிழ செய்கின்றார். நாம் மகிழ்ச்சி பெறும் உணர்வுகள் அது கன்னிகளாக வந்து அந்த மகிழ்ச்சி உணர்வை கூட்டும் போது மனிதன் உடலில் இன்பமாகின்றது. அந்த உணர்வின் தன்மை நமக்குள்ளே என்றால் இதை உருகாது. நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் உணர்ச்சியில் அந்த இந்து லோகத்திற்கு இந்திரியமாக மாறும்போது உணர்வின் அலை உணரும்போது மகிழ்ச்சியின் தன்மை வருகின்றது. மகிழ்ச்சியின் தன்மை வரும்போது இந்த உணர்வின் தன்மை பிரம்மமாகும்போது இந்த மகிழ்ச்சியின் உடலாகவும் மகிழ்ந்தின் உணர்வாகவும் இருளை அகற்றின் உணர்வாகவும் பெறுகிறது என்று இந்த மனிதன் உடலின் இந்த லோகத்தை இப்படி வர்ணித்துள்ளார். அதை யாராவது நாம் சந்தித்துள்ளோமா? சிந்தித்த இந்து தவத்தின் தன்மை கொண்டு ராமாயணத்தை படித்து கொண்டவர்கள் இதையாவது ஓரளவுக்கு தெளிந்து கொண்டனரா? ராமனுக்கு காப்பியம் கட்டும் எதிர்நிலை கொண்ட ராமன் ஒரு சீதா ஒரு தேவடியார் ராமன் ஒரு அயோக்கியன் என்று பாடல் பாடும் இவர்களாவது அதை தெரிந்து கொண்டனரா? ஆக ஞானியின் உணர்வை தனக்கு உணர்வின் இயக்கங்கள் என்று அந்த அகசியம் கண்ட உணர்வை பின்வந்த வான்மீகி கண்டுணர்ந்த உணர்வுகளை இன்று இவர்கள் எதை செய்துள்ளார்கள்? ஆகவே இதன் வெளிக்கொண்டு உண்மையை நாம் உணராது. இன்று ராவணன் எத்தனையோ அசுர குணங்களை செய்தான் என்றும் அவன் உடலை இந்த லோகத்தை மாற்றும்போது இந்த உடலுக்குள் இவன் அழிகின்றான். அழிந்த பின் இன்று புலி எப்படி மற்றொன்றை கொண்டு விசிக்கின்றதோ மற்ற அசுர உணர்கொண்டு மற்றதை தாக்கி நரியும் நாயும் இவனுள் உடலில் வளர்ந்த உணர்வுகளும் இவன் வழி வந்தவர்களும் அதே அசுர குணங்களை செயல்படுத்தும் போது இவர் பிறவியில் மீண்டும் நாயாகவும் நரியாகவும் பாம்பாகவும் தேளாகவும் மிருகங்களாகவும் அது எப்படி வளர்கின்றது? உணர்வின் தன்மை அதனது உயிர்கள் அரசனிட்ட கட்டளைப்படி மற்றொன்றை தாக்கி பிசிக்கும் நிலையும் அது மற்றொன்றை இறக்கமற்று அதனுடைய தொல்லைகள் கொடுக்கும் உணர்வு வளர்ந்த அந்த மனித அந்த உயிரின் நிலைகள் எவ்வாறு உருவருகின்றது? இந்த உடலான இந்த உலகத்தை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்கின்றது? இந்த உடலை விட்டு சென்றத்தின் அதே விஷ்ணுதான் உயிர், அது நுகரும் உணர்வுதான் இந்திரியகம். ஆக இந்திரன் ஆக இந்திர சக்தி அதாவது இந்திராணி ஆக அந்த உணர்வின் தன்மை அதற்கு தக்க உணர்ச்சி கொண்டு அது ஆட்சி புரியும். அது உணர்வின் தன்மை வரும்போது உடலின் தன்மை பிரம்மமாகின்றது. அந்த பிரம்மமாகும் போது உணர்வின் தன்மை தன் இனத்தை பெருக்கின்றது. அதன் மலமே உடலாக சிவமாகின்றது. ஆக இந்த உடலின் அமைப்பு உணர்ச்சிக்கொப்போ உருவத்தில் நம்மை அமைகின்றது. அசுர உணர்வுண்டு ஆனால் அதற்கு தக்க அதற்குண்டான இருதயமும் அதற்குண்டான அமைப்பும் அதனுடைய உடலையும் எவ்வாறு இந்த உலகத்தை மாற்றி அமைத்தின் புரியாக வரும்போது அதை அதனுடைய உணர்கொண்டு தன் இச்சைக்கு மற்றொன்று கொண்டு உசிக்கும் உணர்வு இந்த மனித உடலிருந்து தாவுகின்றது. ஆக ஏமாற்றி அதனுடைய தந்திரமாக புதித்த உணர்வுகள் நரியாக பறக்கின்றது, ஓநாயாக பறக்கின்றது. இதே போல இந்த உணர்வின் தன்மை எதை மாற்றுகின்றமோ இந்த இந்திரலோகத்தை மாற்றுகின்ற விஷ்ணு வரம் கொடுத்து வேண்டான். இந்திரனோ அதன்படி அடிமையாகி வேண்டான். பிரம்மனோ அதன் உணர்வு கொண்டு இவன் தவம் இதை பெற வேண்டும், ஒருவனை கொலை செய்ய வேண்டும், இந்த இறைகள் பெற வேண்டும் என்று இந்த தவத்தின் உணர்வை அது இனத்தை பெருக்குகின்றது. அந்த உணர்வின் தன்மை உறப்பும் போது சிவனும் அவனும் தவம் இருக்கின்றான். அந்த சிவத்தின் தன்மை இவன் தவத்தின் தரவும் அந்த சிவமும் அமைகின்றது. ஆக இதனை விளைந்த உணர்வுகள் அந்த இந்திரலோகத்தை மாற்றி அமைத்து இந்த சிவலோகத்தை மாற்றுகின்றது. இதான் எண்ணங்கள் உணர்ச்சி பற்றி வான்மீகி இவ்வளவு தெளிவாக காட்டியுள்ளான். அதை நாம் சற்று யாரும் சிந்திக்கவில்லை. ஆகவே வான்மீகி பெற்ற அரசின் பெற்ற இந்த உணர்வுதான் வான்மீகி பெற்றான். அவன் உணர்வின் தன்மை கொண்டு மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தெளிவாக கூறினான். அதான் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் என்று இதே அதாவது வான்மீகிதான் கூறினார். ஆக பல கோடி சரீரங்களை அகசின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி சிசித்துக் கொண்டவன் துருவ நட்சத்திரமானான். ஆக அந்த உணர்வின் தன்மை சிசித்துக் கொண்டவர் ரிஷி. அதிலிருந்து தீமைகள் அகற்றும் உணர்வு வெளிப்படும் போது சூரியன் கவர்ந்து கொள்ளுகின்றது. அதை கவர்ந்த உணர்வை நாம் நுகர்ந்தார். ரிஷியின் மகன் நாரதன் நாராயணன் அபிமான புத்திரம் பகமை உணர்வு நமக்குள் எப்படி ஊடுருவுகின்ற எண்ணனை நாம் அதை நுகர்ந்தால் சிந்திக்கும் தன்மையும் பகமை உணர்வுக்கு இடம் கொடுக்காது. இதிலிருந்து நம்மை மீட்கும் உணர்வு ஞானங்கள் வந்து மனிதன் தீமையை அகற்றி தான் எப்படி வாழ முடியும் என்ற நிலையைதான் இங்கே நாரதன் என்றும் அவன் கலகப் பெரியம் என்றும் ஏனென்றால் ரிஷியின் மகன் நாரதன் சூரியன் அந்த உணர்வை எடுத்துக்கொண்டால் அதை நுகர்ந்தார்
நம்மை எரியாத ஒருத்தன் தவறு செய்தான் என்றால் அவனை கொண்டே விட வேண்டும், அழித்து விட வேண்டும் உணர்வை தனக்குள் காட்டுகின்றது. ஆக அந்த உணர்வின் தன்மை நகரப்படும் போது இதை உணர்வை நீக்கிவிட்டு அவனுக்கு அருள் அந்நல்வழி பெற வேண்டும் என்ற உணர்வை நம் உடலுக்குள் சென்று அவன் பெற்றது அவனே பெறட்டும், எனக்குள் அது வர வேண்டாம் என்று இதை எனக்குள் அருள் இருக்க வேண்டும், என் பார்வை இருளை அகற்றிடும் சக்தி பெற வேண்டும் என்று உணர்வை எடுத்துக்கொண்டால் அவன் தீமை செய்யும் உணர்வும் நமக்குள் இந்திரியம் ஆகாது, அது உணர்வின் தன்மை அது உருவாகும் பிரம்மமாகாது, அந்த தீமையின் நிலைகள் நமக்குள் வராது. ஆக அருளின் உணர்வை நமக்குள் நுகரப்படும் போது இருளை அகற்றிடும் ஒளிகள் வருகின்றது. ஆகவே அவன் வழி நாம் பெற்றால் இன்று பிறகில்லா நிலைகள் அடையும், அவன் பெற்ற நிலையும் இந்த மனித உடலுக்குள் அந்த ஒளியின் சரீரம் பெறுகும். அணுவாகி அது கோளாகி உணர்வின் தன்மை நட்சத்திரமாகி சூரியனாகி ஓர் பிரபஞ்சமாகி இந்த பிரபஞ்சம் இயக்குவதை அது எப்படியானது இந்த பிரபஞ்சத்திற்குள் ஆக பல நட்சத்திரங்களாகி பல கோள்களாகி அது உருவானாலும் நட்சத்திரங்கள் இருமுறைகள் மோதும் போது மின்னலாகின்றது. அந்த மின் மோதல் உணர்வின் தன்மை வரும்போது இருக்கும் நிலை வரப்போது மற்ற உணர்வின் சத்தை இதுக்குள் அடப்பெற்றால் உயிரென்ற நிலைகள் தோன்றுகின்றது. ஆகிய உணர்வின் தன்மையில் துடிப்பு நிலை வரும்போது நாராயணன் மறு அவதாரம் இந்த மின்னின் நிலையை அஞ்சே இழந்துவிட்டு சூரியன் தன் ஒளியின் சரீரமாக அது மாற்றுகின்றது. ஆகவே உயிரின் தன்மை தனக்குள் வரும்போது ஆக துடிப்பின் வெப்பமாகி தனக்குள் உருவாக்கும் சக்தி வருகின்றது. இவ்வாறு உணர்வின் அணுத்தன்மையாக மாற்றுகின்றது, ஆக ஜீவ அணுக்களாக மாற்றுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொன்றும் சூரியன் கவர்கின்று கொள்ளும் போது அந்த உணர்வு சத்தாக அந்த உணர்வின் தன்மையாக மாத்திரையாக மாற்றுகின்றது. அது எதனுடன் கலந்து இந்த உணர்வின் மாத்திரை கரைகின்றதோ அந்த உணர்வுகள் கொப்ப அந்த செடி கொடிகள் வளர்கின்றது. அதன் உணர்வின் தாவர இனங்களை சத்தை எடுக்கும்போது அந்த இலையின் உணர்வுகள் எப்படியானதோ அந்த எண்ணங்கள் நமக்கு உணர்ச்சியாகி அந்த உடலின் ரூபங்களையும் நம் உடலுக்குள் இருக்கும் உறுப்புகளையும் மாற்றுகின்றது என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றான் அன்றுவான். அகஸ்யன் கண்ட உண்மைகள் அவன் உண்மைகள் இவன் வான்மீகை கண்டு உணர்கின்றான். ஆக அதான் வானை ஏகி இந்த சூரியன் இயக்கங்களையும் நாம் எப்படி பெறுகின்ற வேண்டும். ஆக பல கோடி சரீரங்களை கடந்து பத்தாவது நிலை பெறும் இந்த உயிரும் அந்த பத்தாவது நிலை பெறக்கூடிய இந்த உடலும் தனக்குள் பலவிதமான நிலை வரும்போது ஆசை உணர்வு கண்கொண்டு உற்று பார்த்து உணர்வின் தன்மை தனக்குள் வரும்போது அந்த எண்ணங்கள் தோன்றி அதை தன் இனங்களாக பெருக்கும் போது அதை வளர்க்கும் உணர்வுகள் நமக்குள் எப்படி வருகின்றது. ஆக பல கோடி தீமைகளை கடந்த மனிதன் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்த நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு ஆக நல்ல உணர்வை தன் உடலுக்குள் சேர்த்துக் கொள்கின்றது. ஆகவே பல உடலில் சேர்த்த தீமை நிலைகள் இங்கே வரும்போது அவன் உடலை காத்திகேயா ஆக தீமை என்று உணர்ந்த பின் உள்புகாது சேனாதிபதியாக நம் உணர்வின் ஒளி உண்டு. ஆக சேனாதிபதி ஆன பின் இருளை வென்று உணர்வின் தன்மை ஒளியாக்கி இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தெரிந்து கொண்டவன் ஆக இருளை வென்றவன் அருள் மகிழ்ச்சி உணர்வை பெற்றவன் என்ற நிலையில் அதை நாம் பெற்று நாம் நுகர்ந்து இங்கே நம்மளுடன் நினைக்கப்படும்போது உருவாகின்றது. ஆக பிரம்மமாகின்றது. தீமையை அகற்றும் உணர்வை ஆறாவது அறிவு கொண்டு நமக்குள் உருவாக்கினால் இது இந்திரியமாகின்றது. அதன் உணர்வின் தன்மை தனக்குள் திரும்ப திரும்ப அந்த அருவொழி பெற வேண்டும் என்றால் அது பிரம்மமாகின்றது. ஆக நம் உடலுக்குள் இருக்கும் நஞ்சினை வென்றிடும் உணர்வின் தன்மை இந்திரலோகமாக மாற்றுகின்றது. அதன் வழி கொண்டு மின்னலையும் மற்ற பொருளையும் ஒளியாக மாற்றும் தன்மையும் அதன் வழி எண்ணங்கள் வருகின்றது. அந்த சொல்லும் தன்மை ஊடுருவி மற்றொரு தீமைகளை நீக்குகின்றது. தனக்குள் தீமை வராது தடுக்கின்றது. ஒரு மரத்தின் நிலையை கசப்பின் தன்மை சூரியன் கவர்ந்து கொண்டான் ஆனால் அதன் உணர்வின் தன்மை கொண்டு ஆனால் ரோஜாப்பின் நிலைகள் ரோஜாப்பு செடியின் பக்கம் இந்த மனம் வந்தான் அதன் மனத்தின் வலிவு கொண்டு தட்டி விடுகின்றன. இதே போல நாம் சோகமாக இருப்போம் என்றால் மற்ற சோகமான வினைகளை செய்தால் அது தன்னுடன் இணைத்து விடுகின்றது. ஆனால் வலுவான நிலைகள் நமக்குள் வந்தால் சோகமான உணர்வு நமக்குள் வராது தடுத்து விடுகின்றது. ஆகவே இதை போல நாம் எந்த குணத்தின் உணர்வை தனக்குள் எடுக்கின்றோமோ அறிவே நமக்குள் பாதுகாப்பாக வருகிறது என்றும் தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள். அதன் வழி கொண்டு நாம் பத்தாவது நிலை அடையும் நிலையில் பத்தாவது நிலை அடைந்த அந்த உணர்வினை நாம் நுகர்வோம். அதன் வழி நாம் தியானிப்போம். மற்றது அடுத்த தொடரில் உபதேசிப்போம். ஆகவே இன்று நாம் அருள் மகிழ்ச்சி இன்று அகஸ்யன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாகி அதன்படி துருவ நட்சத்திரமாக இருந்து வாழ்ந்தும் அதனை பின்பற்றி சென்றோர் ஆறாவது அறிவு இந்த உடலின் உணவை உருவாக்கி அதன் நடைகொண்டு இன்று துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழ்கின்ற ஆக அணுவாகி கோளாகி நட்சத்திரமாகி சூரியன் ஆனத்தின் அதனின்று வளர்ந்த உணர்வு அதன் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்வது போல ஆக இந்த பிரபஞ்சத்தில் உயிர் தோன்றி உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக வந்த பின் அவன் வழி பின்பற்றி அந்த உணர்வை நாம் நுகர்ந்தால் அவன் ஈர்ப்பு வட்டத்தில் சென்று அவன் எடுக்கும் உணர்வை உணவாக எடுத்துக்கொண்டு தீவைகளை வென்றின் உணர்வாக சப்தேஷ மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் அழிந்தாலும் ஆக அந்த சப்தரிஷி மண்டலங்கள் அழியாது, துருவ நட்சத்திரம் அழியாது,
ஆக உயிர் கொண்டு உணர்வின் தன்மை ஒளியானது, அணுவின் தன்மை கொண்டு உணர்வின் மோதலில் எழுப்பட்ட வெளியின் தன்மையானது. ஆக தனக்குள் எடுத்துக்கொண்ட மோதலில் அதான் மேறு வென்ற மலையை மட்டாக வைத்து வாசு என்ற பாம்பை கயிறா வைத்து பார்க்கடலிலே கடந்தான் என்று வியாசகன் கூறுகின்றான். காரணம், மேறு என்ற அடுக்கடுக்காக சேர்த்ததுதான் சூரியன். அதன் வழி கொண்டு அந்த உணர்வின் தன்மை சுழல்கின்றது. அது கடைந்த உணர்வின் தன்மை கொண்டு பல ஜீவன் தரும் உணர்வுகளை உருவாக்குகின்றது. அதன் வழி அதன் தொடர்பில் சேர்த்து கொண்ட நமது பூமியோ இதைப்போல அடுக்கடுக்காக சேர்த்து உணர்வின் தன்மை மேறு என்ற மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கையாக வைத்து இந்த உஷத்தின் தன்மை கொண்டு தாக்குதல் சுழற்சியின் தன்மை கொண்டு சுவாசித்த நிறைய கொண்டு தன் உடலுக்குள் இந்த உடலானது என்றும் இந்த கோளானது என்று அவன் காட்டினார். இவர் என்ன செய்யறான், மேறு என்ற மலையை மத்தாக வைத்து கலையறதுக்கு பதிலாக இங்கே வாசுதேவன் வாசுதேவனுக்கும் தேவையும் இது. ஆக இதை போல தனக்குள் இந்த மேறு என்ற மலையை மத்தாக வைத்தால் ஆமை மேல் வைத்து கடலுக்குள் கடையை போம்பு இந்த மத்து கீழே போவது என்று ஆமையை வைத்து அது மேலே கடைந்து அதன் வழிகொண்டு என்ன செய்யறான்னா அது வராகன் அந்த வலிமைமிக்க நிலையை பிறந்து அந்த கடலுக்குள்ள இருந்து பூமியே தூக்கிட்டு வந்தான் வரான்னு ரெண்டு கொம்ப போட்டு காட்டியிருப்பான். இதுகளெல்லாம் இவர்கள் திசை தெளிப்பது. மேறு என்ற மலையை வைத்தாக வைத்து வாசு என்ற பாம்பை கையா வைத்து பார்க்கடலிலே கடைந்தான். ஆனால் வாசு என்றால் சுழலும் போது தனக்கு ஈர்த்து கொண்ட இந்த சக்தி விஷயத்தின் சுழற்சியால் அது இயங்குகின்றது, விஷயத்தின் உணர்வால் இயக்குகின்றது என்ற நிலையும், அதற்குள் தாழ்ந்து தான் சுழலும் போது பூமி துருவப்பகுதியில் கவரப்படும் போது ஆக சிவன் எனவும் ஆழகால விஷயத்தை தனக்குள் அடக்கி கொண்டான். இந்த பூமி அதாந்து அதே சமயத்தில் கலந்த வயிற்றில் விழுங்கியவர் அதாவது விழுங்கி உணர்வுக்கு உடல் பெற்றனர் என்று அந்த வியாசகன் கூறியுள்ளார். ஆக இதை அகசம் கண்ட உணர்வினை அவன் கடலில் மீன்பிடிக்க செல்லப்படும் போது ஆக அந்த புயல் அடித்து புயலுக்கு சிக்கி விடுகின்றான். ஆனால் கடலில் வீழ்ந்து விடுகின்றான். ஆக கடலில் தத்தளிக்கும் போது ஆக முதலில் உயிரணுக்கு தோன்றி ஆக மற்ற உணர்வுகள் தாவர இனங்கள் இந்த பாசம் பிடித்து அந்த உணர்வின் இயக்கச்சக்தியாக இந்த கடல் வாழை அந்த தாவர இனங்களாக வளைகின்றது. உயிரினும் கடல்களில் வளர்கின்றது. அந்த உணர்வின் தன்மை கொண்டு மண்ணையும் மற்றவையும் உணவாக உட்கொண்டது, பின் சித்திகளாக உருவாக்குகின்றது. உணர்வின் தன்மை தனக்குள் அறிந்து ஆமையாக உருவாகின்றது. அதன் வழிகொண்டு பெரும் ஆக ஒவ்வொரு பெரும் கொண்ட நத்தைகளாக உருவாகின்றது. தன் உணர்வின் தன்மை தனக்குள் வரும்போது தாவரங்கள் மீனாக உருவாகின்றது. மீனின் தன்மை உருவாக்கப்படும் போது அதன் வழிகொண்டு டால்பின் என்று மனிதனைப் போல வளர்ச்சி அடைகின்றது. ஆகவே தன் மனித இனத்தை காக்கும் அந்த மீன் எண்ணமாக உருவாகின்றது. கடல்வாழ் நிலைகள் வரும்போது சுழற்சியின் தன்மை கொண்டு புயலிலே சிக்கின்றது. வான்வீதி சென்ற பின் மலையாக பெய்கின்றது. மலைக்குள் இந்த கருவின் உணர்வுகள் வித்துகளாக பரவ நிலைவான தரைவாழ் நிலங்களில் உழுகின்றது. உழுந்து கொண்ட பின் இங்கே நீர்வாழ் நிலைகளும் தரைவாழ் நிலைகளும் இங்கே உருவாகின்றது. மீனங்களுக்கு அருந்து குளங்களிலும் நீரில் உள்ள பக்கமும் ஆக தவளை நீரிலும் நிலத்திலும் வாழும் தன்மை வருகின்றது. அதே சமயத்தில் தாவர இனங்கள் உண்ட இந்த உயிரணுக்கள் அந்த உணர்வை சாப்பிட்டு இந்த தாவர இனங்களுக்கொப்ப உடல் அமைகின்றது. அது உணர்வுக்கொப்ப உடல் ஆகின்றது. ஒன்றை ஒன்று விழுங்கி உணர்வின் தன்மை வரப்பும்போது மனிதனாகின்றது. ஆக மீனங்களும் ஒன்றை ஒன்று விழுங்கியதுதான். ஒரு உணர்வு ஒன்றுடன் கலந்து இதனுடைய உணர்வுகள் இதை கவர்ந்து இதன் உடலாக மாற்றி அதன் உணர்வுகள் இந்த உடல் தன்னை எவ்வாறு மாற்றியது என்ற நிலையை அன்று தெளிவாக காட்டுகின்றான் வியாசகன். அவனுக்கே கற்பனை கட்டிவிட்டார். ஆக இவன் கடலை தத்தரிக்கும் போது இந்த மீனனும் தன் இனத்தை காக்கிறது என்ற நிலைதான் அன்று தெளிவாக்கினான். ஆனால் இப்போது அவனை என்ன செய்கின்றனர்கள், ஆக கடல்ல மீன் பிடிக்க செல்லப்படும் போது அரசர்கள் போர் செய்யும் போது ஆக கடல் மேல் பறந்து வரும்போது மனையின் இயக்கம் வந்தது. அந்த இந்திரியம் கலந்து விழுந்தது. மீனனும் உழுங்கி விட்டது. அதன் செம்படன் கையில சிக்கியது. அடுத்து பார்க்கும்போது குழந்தை பெண் குழந்தை இருக்கின்றது. ஆனால் பெண் குழந்தை இருந்தாலும் ஒரு அரசன் அதை மணக்க விரும்புகின்றான். ஆனால் நீசன் என்று ஒதுக்கப்பட்ட நிலைகள் அரசன் என்று பரவும்போது என் நீசன் என்ற நிலைகள் அரசன் சத்திரியன் பெற்றுக்கொள்வது தர்மம் அல்லவே. அதே சமயத்தில் நீசத்தின் பெண்ணை நீ திருமணம் செய்து கொண்டால் உன்னுடைய அரச மக்கள் இதை இன்னாது ஆட்சி அங்கேதான் வரும். ஆக நாம் அழகென்ற நீயை எடுத்துக்கொண்டால் நீசன் என்ற தன்மை இங்கே மாத்தாது இருந்து கொண்டே இருக்கும். அரச சபதிக்கு யோகிதை ஏது என்று அந்த செம்படவன் கேட்கின்றான். அப்போது அவன் சொல்லுகின்றான், அதை இந்த ரிஷி ஒருவர் இருக்கின்றார். அவன் எனது மகன் சந்நியாசம் வாங்குகின்றான். அதன் வழிகளில் இந்த உன் மகளை
அதை பரிசுத்தப்படுத்த காசி கங்கக்கரையில் தவ முனிவர் ஒருவர் இருக்கின்றார். அங்கே யாகத்தையும் மூட்டி அதன் வழிகொண்டு இந்த பாவ நிலைகளை இந்த பாவ நிலைகளை நீக்கவும் அங்கே அசுர குணங்களை நீக்கவும் அவருடைய உணர்வுகள் அங்கே படும் என்ற நிலை அங்கே காட்டுகின்றார். ஏனென்றால் மீசத்தன்மை அங்கே நீங்கி விடுமா. ஆக அந்த யாகத்தலை அங்கே சென்று அந்த நிலைகளை மாற்றப்படும் போது அது கன்னியாக இருக்கின்றது, திருமணம் ஆகவில்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த கன்னியான நிலைகள் இருக்கப்படும் போது அந்த பல தபத்தை கொண்ட அந்த ரிஷி இதை அழகை கண்டு புகை மூட்டத்திற்குள் புணர்ந்து விட்டார். ஆகவே அந்த காந்தரவ நிலைகள் எடுத்து அதிலே கருந்த உணர்வுதான் வியாசகன் என்ற காவியங்களை தொகுக்கின்றனர். அதன் வழி பிறந்தவன் என்ற நிலைகள் ஒவ்வொரு ஆசை கொண்டு மனிதன் ஆசை கொண்டு உணர்வின் தன்மை மகாபாரத போர் என்ற நிலையும் மனித இனங்கொண்டு சத்திரன் என்றும் ஆக இங்கே உருவாக்கி அந்த ரிஷி என்றும் யாகங்களை வளர்த்தவன். ஆக அவன் உருவாக்கி உணர்வு பெற்றவன். அந்த உணர்வின் தன்மை கொண்டு அவன் பெற்ற ஞானமும் அவன் பெற்ற மந்திரமும் வேதங்கள் அங்கு உருவாகிறது என்றும் அதனால் இவன் வேத வியாசகர் என்றும் நீசன் என்றாலும் அவனில் கருதற்றவன் என்ற வேதங்களை அவன் கற்றுணர்ந்தான். அந்த உணர்வின் தன்மை இங்கே வருகிறது என்று காட்டுகின்றான். ஆகவே அறுவழியின் உணர்வின் தன்மை உடனும் ஒளி அலைகளை அவன் கண்டுகொண்டான். ஒரு உணர்வின் தன்மை ஒன்று, அது உணர்ந்து வெளிவரும் மனம் சாம, அது ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படும் போது அதர்வன. அதே உணர்வின் தன்மை யஜூர், மீண்டும் இணைந்து கொண்ட உணர்வு எவ்வாறு என்ற நிலையும் அகசியன் தனக்குள் இந்த உணர்வின் தன்மை பெற்றவன். இந்த வியாசகன் உணர்வுகளை தான் கடல் மீன் கடலில் தத்தளித்திருக்கும் போது மீன் எனும் இவனை காக்கும் போதுதான் அவன் வானை நோக்கி எகின்றான் அவனும். ஆக அப்போதுதான் அவன் எதை மீனை கொன்று உஷித்தமோ அதை என்னை காத்ததன் இங்கே பச்சியின் உணர்வு உணர்ந்தான் வான்மீகி. ஆக அகஸ்டின் வாழ்ந்த காலத்தில்தான் அவன் வெளிப்பட்ட உணர்வில் மனிதனாக நுகரப்படுவது இந்த உண்மையை உணர்வு உணர்கின்றான். அவன் சொன்ன தெரிவு பண்ணி அந்த உணர்வுகளை மாற்றப்பட்டு ஆக நாம் உண்மை உணர்வு உணராது யாக வேலிகளையும் பட்ட நிலையும் உருவாக்கி அரசனுக்கென்று அரசன் சத்திரியன் என்றும் இத்தகைய மந்திரன் ஓதுவன் பிராமணன் என்றும் அவன் பிரம்மத்துக்கு ஒப்பானவன் என்றும் உருவாக்கக்கூடியவன் என்றும் தனித்து பிரித்து இதனை காலத்தால் மாற்றிவிட்டனர். இதை போன்ற நிலைகள் வரப்படும் போது ஒன்றை ஒன்று ஒன்று மாற்றி வியாபாரம் செய்வன் மணிகன் என்றும் ஆக இவனுக்கு அரசனுக்கு அடிமை செய்வன் அனைவனும் நீசன் என்றும் ஆகவே இவனுடைய உணர்வுகளை இப்படி மாற்றி பல உணர்வு கொண்டு இவனுக்குள் அடிமைப்படுத்தி பல நிலைகளை செய்தன். இது அடுத்து வரும் வரிசையில் நாம் காண்போம். ஆக மகாபாரத போர் என்ற நிலையில் அகசியன் கண்ட உணர்வு ஒரு தாவர இனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது ஒன்றின் இணையை இணைக்கின்றது. போர் முறையில் ஒரு தாவர இனங்கள் ஒன்றை ஒன்று இணைந்து அது மாறுபடுகின்றது. ஆக உயிரினங்கள் ஒன்றை ஒன்று கொண்டு அந்த உணவின் தன்மை நுகர்ந்து இதன் வழி கொண்டு மாறுபடுகின்றது. இது மகாபாரத போர் என்ற நிலைகளும் இப்படி ஒவ்வொரு உணர்வின் தன்மை மாற்றி மனிதனந்த நிலை உருவாக்கப்படும் போது கல்கி என்ற நிலைகள் அடையும் தன்மை வருகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றான் வான்மீகி. ஆகவே அதன் வெளிக்கொண்டு உணர்வும் உடல்கள் தட்ட நிலையும் ஆக உடல் அவள் உடல் தட்ட நிலையில் ஒரு உருவமான நிலையை தான் மேருகின்ற மலையை மத்தா வைத்து என்றால் இந்த பூமியின் தன்மை அவன் கூறப்படும் போது இவன் மேருகின்ற மலையில் இந்த கடல் இந்த ஊருக்குள்ள இருக்கிற கடலில் கொண்டு ஆமை மேலே வச்சு மத்து கீழே போகணும் ஆமை மேலே தாங்கி வச்சு இதில் கலைந்தவன் வராகன் எழுந்து வந்தானோ வந்த உடனே இந்த பூமியவே வெளியில் போனோம். எவ்வளோ பெரிய முட்டாளாக்கி இருக்கிறான் என்ற நிலையை நாம் பார்த்தால் தெரியும். அரச காலத்தில் அவன் அமைத்த நிலையும் அரசன் கீழ் அடிமை என்ற நிலையும் உண்மையின் உணர்வை அறியாத நிலையும் மனிதன் தெளிந்த நிலை கொண்டு பத்தாம் நிலைகள் அடைவதை தடைப்படுத்தி இந்த உடலின் இச்சிக்காவிய அரச நிலைகளும் அதன் இயற்றப்பட்ட சட்டத்தின் நிலை கொண்டு அதுவே நாம் நுகர்ந்தால் நமக்குள் என்று கடவுளாகும். இந்த இச்சை தீர்க்க எதையும் கொலைகளை செய்வதும் தன்னை வாழ்வதென்ற நிலையிலும் இந்த அரசன் அதை செய்தானோ அதே இன்று குடிமக்களும் செய்கின்றன. எவன் வருகொண்டானோ அதன் உணர்வுண்டுதான் ஆட்சியின் தன்மை வருகின்றது. ஆகதான் அரசியல் என்ற நிலையில் வரும்போதும் மக்களாட்சி என்ற நிலை வந்தாலும் இதனின் ஒரு மக்களின் தன்மை ஓர் இனத்தில் அவர் பெரியவராக வெற்றியில் ஜெயித்துவிட்டால் தன் இன மக்களை காக்கும் நிலை வருகின்றது. ஆக மற்றவர்கள் ஓட்டு போட்டிருந்தால் தன் இனத்துக்கே செய்யணும் இந்த பகைமை உணர்வுகள் இது மகாபாரத போர் வருகின்றது. இயற்கையின் உணர்வின் தன்மை மக்கள் ஆட்சி என்றாலும் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இன்று ஆக இனவேதம் மலபேதம் மொழிபேதம் என்றிருந்தாலும் இன்று அரசியல் பேதங்கள் வந்து அரசியல் பேதத்திற்குள் இனம் என்று பிரிக்கப்பட்டு ஒன்றுக்குள் ஒன்று தாக்கி மனிதன் இனத்தையே வென்றிடும் உணர்வுகள் என்று அசுர உணர்வு கொண்டு விளைகின்ற காரணம் விஞ்ஞான அறிவால் விளைந்த உணர்வுகள் அஞ்ஞான வாழ்க்கை சென்று உண்மையின் உணர்வு அறியாது நஞ்சி கொண்ட உணர்வும் தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு தீமையான நிலைகளை நமக்குள் வளர்த்து எவ்வாறு இதை செயலாக்குகிறது என்ற நிலையை
நாம் அறிந்து கொண்டால் போல் இன்று விஞ்ஞான உலகிற்கு இன்று நாம் ஆக அணுகுண்டுகள் தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் இன்று சூரியன் தனக்குள் கவர்ந்து இன்று நாம் பூமியில் நட்சத்திரங்கள் தன் உணர்வின் தன்மை தாக்கப்படும் போது நடு மையம் அது அடைந்து அது கொதிகலனாக மாறி உருகிப்பின் நிலநடுக்கமாகி மேல் பாறை கீழே செல்லும் போது நிலநடுக்கங்களாகி பூமி கீழே செல்லுகின்றது. பாறைகள் பழக்கப்படுகின்றன, சிறிது நிலத்தில் ஒடுங்கிவிடுகின்றன. அதே சமயத்தில் இந்த நட்சத்திரங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி மின்கதிரில் ஊடுருவும் போது கடலில் வாழும் போது இந்த கடல் உப்பின் தன்மையை அடக்கி மணல்களாக மாற்றுகின்றது. அதையே மனிதன் பிரித்து அணுவை பழந்து அணு கதைகளை உருவாக்கி இன்றைய உலகை இயக்குவதற்கும் அணு உலைகள் உருவாக்கி ஆக எந்திரத்தை துரித நிலை கொண்டு வெப்பமாகும் நிலை மின்னல்கள் தாக்கும் போது எவ்வளவு தூரம் விரிவடைந்து அந்த உணவின் தன்மை அடைகின்றதோ அதே போல மீண்டும் மனிதன் இந்த அணுவை பழந்து அதன் உணர்வை சேமித்து ஹைட்ரஜன் என்ற நீரின் அழுத்தத்தை கொண்டு அதை அடக்கி மற்ற எந்திரங்களில் உருவாக்க உலைகளில் ஊற்றி உணர்வின் மிகத்தன்மை ஊற்றினாலும் இதனின் கசிவுகள் வெளிவரும்பதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்துதான் தீரும். இதன் உணர்வில் பரவ பரவ இந்த நச்சுத்தன்மைகள் ஒரு இயக்கத்தின் தன்மை துரிதப்படுத்தி சிந்திக்கும் தன்மை இழக்கச் செய்து பூமி உலகம் முழுதும் பரவச் செய்து சூரியனால் இயக்கப்பட்டு அதனுள் சென்ற பின் கொதிகலனாக மாறி இன்று அதன் நிலைகள் அங்கு கொதிகலனாகி வெடிக்கப்படும் போது இதே உணர்வு இங்கே எப்படி நலநடுக்கம் ஆகின்றதோ அதே போல் அது வெளிப்படுத்தும் உணரும் தன்மையும் இந்த விஷத்தன்மைகள் வரப்படும் போதும் தான் நுகரும் விஷங்களும் ரெண்டும் மோதும் போதும் கதிரியக்கப்படுகள் ரெண்டு ஹெர்த்து ஆனால் அந்த எப்படி மின்னலில் ஒன்றை ஒன்று தாக்கும் போதும் மின் கதிர்கள் உருவாக்கின்றதும் இதே போல அணு விஷயம் இயற்கையில் விளைந்த உணர்வும் சூரியன் கவர்ந்து இதுக்குள் வரும் ரெண்டும் மோதும் போதும் ஆக எலக்ட்ரானிக் என்ற நிலை எலக்ட்ரிக் என்ற நிலை அதிகமாகி ஆக இன்றைக்கு மேக்னெட்டை அதிகமாக சுழற்றும் போது காந்தம் அதிகமானால் அதில் பொருத்திய நிலைகள் அதிகரித்தால் இது பீஸாகி விடுகின்றது. இதே போல எதிர்மறை கொண்டு ரெண்டு வயர் உரசினால் காந்தம் அதிகரித்து மோட்டார் பீஸாகி விடுகின்றது. இதே போல நம்மை இயக்கும் உயிரின் தன்மையை எலக்ட்ரானிக் உருவாக்கியாகி கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வின் துடிப்பு ஆகும்போது நம் உயிரின் துடிப்பு அதிகமானால் நம் உடலுக்குள் அதன் துடிப்பின் கொண்ட அணுக்கள் இயக்கும் நிலை இதனுடைய பாச்சல் அது சிந்தனை இழக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை அதீத நிலைகள் கொண்டு நாம் சிந்திக்கும் செயல் இழக்கப்பட்டு ஆதி காலத்தில் எப்படி ஒன்றை ஒன்று கொண்டு புசித்ததோ இதை போல இன்று அசுர உணர் கொண்டு இன்றைக்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் மனிதனுக்கு மனிதனை கொன்று புசிக்கும் தனிமை இறந்த மனிதனின் உணவாக உட்கொள்ளும் இன்றும் அநாகரிக நிலைகள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் இதே போல காட்டு வாழ் மக்களிலும் சில இடங்களில் மனிதனை உணவாக புசிக்கும் நிலை மலப்பகுதியில் உண்டு. ஆகவே நகரப்பகுதியில் விஞ்ஞான அறிவு வந்தான் இதன் வளர்ச்சி அங்கு சுருங்கியிருந்தான் இதன் உணர்வில் உலகம் முழுதுக்கும் பரவும் நிலையும் மனிதனுக்கு மனிதனை கொன்று புசிக்கும் நிலைகள் 2004 வந்தே தீரும். உணர்வின் அறிவுகள் வரப்படும் போது இந்த எலக்ட்ரிக் என்ற ஹெர்த்தின் தன்மை வளரப்படும்போது எலக்ட்ரானிக் என்ற நமக்குள் இயக்கும் உணர்வுகள் மறைந்து விடுகின்றன. ஆக விஞ்ஞானத்தால் கண்டுணர்ந்த எலக்ட்ரானிக்கும் அது திசை மாறி கணக்குகளை தப்பாக இயக்கும் போது எலக்ட்ரானிக்கால் இயக்கப்பட்டு பாதுகாப்பாக வைத்த விஷத்தை அடக்கி வைத்து காலநிலைகள் உணர்ந்து அது தலை பாதுகாக்கும் இந்த கம்ப்யூட்டர் நிலைகள் மாறுபட்ட நிலைகள் செலவுண்டால் பதைத்து வளர்க்கும் அணுகுண்டில் நிலை வெப்பங்கள் தாக்காது இருப்பதை இதுவும் ஊடுருவி அதை தாக்குவதும் அதே சமயத்தில் விஷத்தன்மைகள் மறைத்து அது மற்ற மின்னல்களாலும் மற்றவர்களால் தாக்குண்டு வெடித்து வெளிவராமல் பாதுகாக்கும் அந்த உணர்வு திசை திருப்பும் நிலைகள் மாற்றி அது வெடித்தால் உலகமே இன்று விஷத்தன்மையை கவரச் செய்யும். இதே உணர்வுகள் கவரப்படும் போது மனிதன் உருவு இருக்கும் சிந்தனை குறைந்துவிடும் ஆக உடல்களை மாற்றிவிடும். இது பரிசுத்தமாக பலகாலமாகும். ஆகவே இத்தகைய நிலையில் நாம் இருக்கின்றோம். இதில் நாம் இந்த உடல் இருக்கும் போதே நாம் எதை பெற வேண்டும் என்று சற்று சிந்தியும். ஆக நான் சொல்வது எளிதாக இருக்கலாம். 10 வருடத்துக்கு முன்னால் சொன்னதே இன்று சூரியனின் வெடி எரிமலைகள் வெடித்து அதே அதாவது யுரோனியங்கள் அதிலிருந்து வெளிப்படுவதும் ஹீலிசம் எப்படி அது உருவாகிறது என்றும் வெளிப்படுகிறது என்றும் அந்த உணர்வின் தன்மை பரவினால் நாளைக்கு கம்ப்யூட்டர் இயங்காத செய்யும் என்றும் கம்ப்யூட்டரை போன்றதான் மனிதன் உணர்வின் எண்ணங்கள். ஆக இந்த உணர்வுகள் அழுத்தம் அதிகமானால் செயலும் மாற்றம் அடைந்துவிடும். ஆக நம் உயிர் எலக்ட்ரிக் நாம் எடுக்கும் உணர்வுகள் அனைத்தும் எலக்ட்ரான் ஆகவே இது ஜீவ அணுகளாக மாற்றுகின்றது. அந்த உணர்வின் செயலாக எந்திரங்கள் இயக்குகின்றது. உணர்வின் உணர்ச்சிகள் எதுவோ அதன்படி இயக்குகின்றது. ஆகவே சற்று நீங்கள் சிந்தியுங்கள். இந்த எதிர்காலத்தில் மனிதன் நிலையில் இந்த உடல் இருக்கும் போதே அந்த உணர்வின் தன்மை நாம் பற்றுக்கொள்ளும். பகமை உணர்வின் நமக்குள் அழித்திடும், மனித எண்ணத்தை அழித்திடும். அந்த அசுர உணர்வுகள் பராது நமக்குள் பாதுகாக்கும் உணர்வாக
துருவ நட்சத்திரம் இதையெல்லாம் வென்றவன். ஆகவே தான் அதை எடுக்கும். முந்தி எல்லாம் சூரியனை பார்த்து நீங்கள் எடுங்கள் என்று சொன்னேன். ஆக சூரியன் பாலடைவதால் இந்த ரெண்டு வருடமாக அந்த சூரியனை எண்ணியே பார்க்க வேண்டாம் என்ன. ஆக அந்த உணர்வின் கசிவின் தன்மை நமக்குள் இருந்தால் அந்த அசுர உணர்வுகள் இருவனும் கலந்து உருவாக்கிவிடும். ஆகவே இதை வென்றவன் துருவன். ஆகவே சூரியன் ஒளிக்கப்புறம் உயிரான ஒளியானவன் அவன் உணர்வை நாம் நுகர்ந்து நமக்கு வரும் நஞ்சினை மாற்றி அமைக்கும் சக்திகளை பெறுங்கள் என்றுதான் இன்று மாற்றி அமைத்து. ஆக அது மாறுபடும் நிலை வரப்பும்போதாம் அரிது வேகமாக இருந்த பின் குரு காட்சி அறுவழி நஞ்சை வென்றிடாது, அதன் நஞ்சி நம்மை இயக்காது. நஞ்சை வென்றிட்டு அருஞ்ஞானி உணர்வை நமக்குள் சேர்த்து ஆக நமக்குள் உணர்வை ஒளியாக மாற்றி அடுத்து பிறவியலான நிலைகள் அடைய உட்படுவோம். ஆகவே இந்த பூமியின் செயலாக்கங்கள் மாறுபடப்போம்போது இந்த எலக்ட்ரிக் என்ற நிலைகளும் அதிகரிக்கப்படும் போது பனிப்பாறைகள் உருவாகி கடல் என்ற நிலைகள் பெருகும் தன்மையும் நலம் என்ற நிலைகளும் குறுகுகின்றது. ஆக மனித உயிர் என்ற நிலையில் அடுத்த பின் பூச்சியாக புழுவாக பிறக்கின்றது. மீண்டும் மனிதனாகும் காலங்கள் வெகு காலமாகும். மனிதனாக இருந்தாலும் அன்று காட்டுவாசிகள் எப்படி வாழ்ந்தனரோ அறியாமை நிறைவு கொண்டு ஒன்று புசித்தனரோ சிந்திக்கும் தன்மை இல்லையோ இதே போல மனிதனுக்கு மனிதன் கொண்டு புசிக்கும் அனுபவம் மனித இனத்தையே உருமாற்றி உணர்வுகள் மாறி மனிதனே இல்லாத நிலையாகி மீண்டும் மனிதன் என்ற உருவாகும் காலம் வரும்போதுதான் மனிதன் சிந்தித்து செயல்படும் தன்மைகள் வரும். அதற்குள் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று அறிய முடியாது. மனிதனால் உருவாக்கப்பட்ட நஞ்சின் தன்மை இந்த உலகத்தையே அழித்திடும் தன்மை பெற்ற உயிரெந்த உணர்வுகள் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அருவொளி பெற்ற அருஞ்ஞானி உணர்வை நமக்குள் உருவாக்கும். நம்முடன் பிறந்து உடலொற்று பிறந்த நம்ம குலதெய்வங்களான அந்த ஆன்மாக்கள் இந்த புவியில் இருந்தால் அந்த ஆன்மாக்களை சப்தரிஷம் மண்டலத்தில் என்ன செய்வோம்? உடல் பெறும் உணர்வுகளை கரையச் செய்வோம். அவர்கள் முன் சென்றால் அவன் உணர்வின் உடல் குல வழியில் நாம் பெற்ற நாம் இதன் உணர்வின் வலுகொண்டு அந்த உணர்வின் உடலை விட்டு சென்றால் நாம் அதை வின்சரித்தனால் அந்த உணர்வின் எண்ணங்கள் நம்மை அங்கே அழைத்து செல்லும். ஆகவே இதைப் போல நிலைகள் இயக்கும் உண்மைகள் எதன் உணர்வு காந்தப்புலன் இயக்குகின்றதோ அதன் உணர்வின் செயலாக்கவே அதன் ஈர்ப்புக்குள் செல்லுகின்றது. ஒரு செடியில் விளைந்த வித்தை சூரியன் காந்தப்புலன் சக்தி அதை செடியாக மாற்றினாலும் அதில் விளைந்த வித்தை இன்னொரு நிலத்தில் ஊண்டப்படும் போது இந்த சத்தினை அதே உணர்வுண்டு கவர்ந்து அதை உணர்வின் தன்மை கொண்டு செடிகள் வளர்கின்றன. இதே போலதான் ஒரு மனிதன் உடல் உணர்ந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாக்கிவிட்டால் அந்த நிலை கொண்டு அந்த மனிதன் செய்த தவறின் உணர்வுகள் நமக்குள் விளைகின்றன. தவறு செய்யும் உணர்வுகள் வந்து தவறான நிலைகள் வளர்கின்றது. ஆகவே இதை போன்ற தீய வினைகளிலிருந்து மீண்டு நாம் அருஞ்ஞானிகள் காட்டிய ஆக வியாசகன் தன்னுள் கண்டுணர்ந்த உண்மை உணர்வுகள் மனிதன் எவ்வாறு தெரிய வேண்டும் என்றும் அகசின் கண்ட உணர்வு பின்னாளில் இந்த 4000-5000 ஆண்டுகளுக்கு வான்மீகி அவன் கண்டுணர்ந்த உணர்வு கொண்டும் உணர்வின் எண்ணங்கள் எப்படி தோற்றுவிக்கிறது என்றும் அதன் உணர்வின் வழியில் நாம் செல்வோம்.